ஏஎஸ் ரிவியூக்குள்ள போலாம் வாங்க ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம் சிவத்தோட அம்மா வந்து வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வரப்ப எப்படி இருக்கீங்க ஆண்டி அப்படின்னு கேட்குறாங்க நம்ம அன்பு நல்லா இருக்கம்மா நீ எப்படிமா இருக்க நீ தான் நான் இல்லாதப்ப சிவத்தையும் குழந்தையும் நல்லபடியாக பார்த்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா என்னை கூட ஹாஸ்பிட்டலில் வந்து கவனிச்ச கவனிப்பெல்லாம் நான் பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் நீ பழையபடி மாறிடாத அன்பு இப்படியே இருந்தால் நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இனியா வந்து பாட்டியை பார்த்தோன்னா ஓடி வந்து கட்டிப்பிடிக்கிற மாதிரி காட்டினாங்க நீ இல்லாமல் எனக்கு பொழுதே ஓடலடா உன்னை பார்க்காம அப்படின்னு லட்சுமிமா வந்து சொன்னாங்க அந்த இடத்துல லெக்ஷ்மி அம்மா வந்து கேட்குறாங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை சாப்பிட்ல நீங்கள் வரத்துக்காக தான் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம அன்பு இதை கேட்டோன்னு அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை நம்ம லட்சுமி அம்மாவுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க அந்த ரெண்டாவது அடுப்பு உடச்சி தூக்கி ஏறிடா இனிமேட்டு ஒரே அடுப்பு தான் நம்ம வீட்டில் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு சொல்கிறாங்க எல்லோரும் முகத்துலேயும் சிரிப்பு வந்துச்சு ரொம்ப நாள் கழிச்சு சரணு வந்து சொல்கிறாங்க அண்ணன் போலீஸ் ஸ்டேஷன் போனதுலேருந்தே அவங்களோட மாற்றம் நிறையவே வந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம்மா நானும் கவனிச்சேன் இதே மாதிரி இருந்தால் வாழ்க்கை ஃபுல்லாக நல்லாயிருக்கும் இனியா வந்து சொல்கிறாங்க எல்லோரும் அப்பாவை பாருங்களேன் ரொம்பவே ஆமாம் டாடி ரொம்பவே வர வர வெக்கப்படுற அப்படின்னு சொல்கிறாங்க சிவத்தோட அப்பா வந்து கேட்குறாங்க அந்த பிரச்சனை என்னாச்சு வேறு எதுவும் வீடு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க வீடெல்லாம் பார்க்கலாம் தான் இருந்தோம் எல்லா லக்கேஜும் வெளியிலலாம் வச்சாச்சு வீடும் பார்த்தாச்சு கொழிலி வந்தது காலில் வந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க அப்போனா குழலிக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா ஏன்னா நம்பியும் இல்லைங்கிற மாதிரி சூத்துற அப்பாவும் அம்மாவும் சொன்னாங்க என்னன்னு தெரில போக போக உண்மை எப்படி இருந்தாலும் வெளில வந்து தானே ஆகணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த நாள் காலையில் வெளில நின்று கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க அன்பு சிவம் போலீஸ் திருப்பி வீட்டுக்குள்ளே வர மாதிரி காட்டுறாங்க என்ன ஆச்சு திருப்பி எதுவும் பிரச்சனை பண்ண வரையா அப்படின்னு சத்தியாட்ட வந்து கேட்குறாங்க நம்ம சிவம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் இங்கே வந்தேன் என்னப்பா ஒன்று பார்ப்பேன்னா இந்த குழலியை விசாரிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க சத்யா சரி விசாரிச்சுக்க குழலி எங்கே அப்படின்னு கேட்குறாங்க குழலியே வந்துடுறாங்க என்ன ஆச்சு இன்ஸ்பெக்டர் இங்கே வந்திருக்கீங்களே இல்லைம்மா அவன் கல்யாண கல்யாணமட்டத்துலேயும் கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொன்னாங்களே அவங்க பாட்டி வேறு கேஸ் கொடுத்துருக்காங்க அதை பற்றி விசாரிச்சு போகலான்னு வந்தேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதை பற்றி விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது என்னெல்லாம் யாரும் கூட்டிகிட்டு போகல நான் தான் விருப்பம் இல்லாமல் அங்கேருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீ புது கதை சொல்லிகிட்ருக்க சரி நடந்ததை சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க சிவம் ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் இந்த நேரம்னு பார்த்து அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு ஆசை இல்லை அதனால் வந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க குழலி நீ சொல்கிறதெல்லாம் நம்புகிற மாதிரியே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சிவமும் அன்பும் பாக்குறாங்க இல்லை அவள் போய் தான் சொல்றா அப்படின்னு சிவம் வந்து சொல்றாங்க அவரோட வக்கீலா நான் பேசுகிறேன் அப்படின்னு சிவம் வந்து சொல்றாங்க கொலைலி நடந்தது மட்டும் சொல்லு சிவம் வந்து அந்த இடத்துல பேசுறாங்க தான் இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சு தரணும் கொலையை வந்து அந்த இடத்துலேருந்து யாரோ கூட்டிகிட்டு போயிருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்களா நான் தான் கூட்டிட்டு வர சொன்னதாக சொல்லியிருக்காங்க அது நான் கிடையாது அது நீ தான் கண்டுபிடிச்சு தரணுங்கிற மாதிரி சொல்றாங்க என்னமா சிவம் ஒன்று சொல்றாங்க இவங்க ஒன்று சொல்றாங்க தான் உண்மைங்கிற மாதிரி கேட்குறாங்க குழலி வந்து நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க இது தாங்க நடந்துச்சு எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க சிவம் தனியாக நின்று இருக்க மாதிரி காட்டுறாங்க அப்புறம் அன்பு வராங்க அதான் குழலியே வந்து கேஸை வாபஸ் பண்ணுறேன் எல்லாம் சொன்னால் அதுக்கப்புறம் ஏன் நீ துருவி துருவி இதுக்குள்ளே போகிற உனக்கு நாலு இடவில் பிரச்சனை வந்துடாதா அப்படின்னு கேட்குறாங்க அன்பு நீ இன்னமும் நான் தான் குழலியை வந்து கூட்டிகிட்டு போனேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது போய் என் பே யூஸ் பண்ணி யாரோ இந்த இடத்துல கேம் பலாடுறாங்க அது யாருன்னு எனக்கும் தெரிஞ்ச ஆகணும் நான் ஏன் இவ்வளோ ஆர்வம் காட்டுறேன்னா அப்போ தான் உண்மை என்னென்னு உனக்கு தெரிய வரும் உண்மை வந்து நீ நினைக்கிறது உண்மை கிடையாது நான் கூட்டிகிட்டே போல உன் மனசை ஏமாற்றி நான் என்றைக்குமே உங்ககிட்ட வரணும்னு ஆசைப்படவே இல்லை இது யதார்த்தமாக நடந்த விஷயம் காலத்தில் தான் நான் தாலி போகிறேன்னு என் மனசை வந்து இறுக்கிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதிர்சவசமாக நீ என் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தது எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் அதுக்குன்னு இப்படி எப்படி தான் நீ உட்காரணும்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரி ஒருவேளை போலீஸ் வந்து விசாரிச்சு நீ தான் காரணம்னு சொல்லிட்டாங்கன்னா நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க அது தெரிஞ்ச நீ பெட்டி படிக்கலாம் எடுத்துகிட்டு உன் வீட்டுக்கே போயிடு நீ என் கூட இருக்க வேணாம் அதனால இனியா என் கூட இல்லைனாலும் பிரச்சனை இல்லை ஏன் நான் இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா அது உண்மை கிடையாது அது போய் அதனால தான் சொல்கிறேன் எவ்வளோ நாளைக்கு தான் உண்மையை மூடி மறைக்கிறாங்கன்னு நானும் பார்த்துடுறேன் உண்மை என்றைக்காக இருந்தாலும் வெளியில் வந்து தான் ஆகணும் சிவம் வந்து அழுத்தம் திருத்தமாக அந்த இடத்துல சொல்கிற மாதிரி காட்டுறாங்க குழந்தை வந்து பாட்டிக்கிட்ட பேசுகிற மாதிரி காட்டுறாங்க இந்த கேஸை வாபஸ் வாங்குற மாதிரி நான் இருந்தேன் ஏன்டி நீ கேஸை வாபஸ் வாங்குற அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி இல்லை இல்லை அப்படி தான் நானும் இருந்தேன் ஆனால் சிவம் வந்து வாங்க வேணான்ட்டாரு எனது சிவம் வாங்க வேணான்ட்டாரா எதனால அவன் அப்படி சொன்னான் எனக்கும் அதே தான் சந்தேகமாக இருக்குன்னு கொள்கை வந்து சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன் இது மாதிரி கேஸை வாபஸ் வாங்க வேணாம் அப்படின்னு சொன்னால் தான் சிவம் வந்து நல்லவர்னு அன்பு வந்து நினைப்பா அதுக்காக தான் அப்படி சொல்கிறான் சரி நினப்பான் நினப்பான் எப்படி இருந்தாலும் உண்மையை வந்து நம்ம கொண்டு வருவோம் அப்படின்னு குழலியும் பாட்டியும் பேசுகிறாங்க அன்பு வந்து குழந்தைங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வராங்க சிவம் வந்து கேட்குறாங்க ஏன் கலை மருந்து டல்லாக இருக்கா அவள் ஏதோ ஒரு போட்டியில் கலந்துக்கணும் ஆசைப்பட்றா அம்மாவுக்கு தெரிஞ்சால் திட்டுவாங்கன்னா அவள் அமைதியாக இருக்கா அவளை கலந்துக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் அந்த போட்டியில் கலந்து கலந்துக்கூடாதப்பா அப்படி கலந்துக்கிட்டேன்னா அம்மா என்கூட கூட பேச மாட்டாங்களா அதெல்லாம் இல்லைடா நான் எப்படி இருந்தாலும் பேச வைக்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சிவம் வந்து சொல்கிறாங்க இனியாட்டை அதோட இந்த எபிசோடை வந்து சூப்பராகவே முடிச்சுருந்தாங்கனே சொல்லலாம்